அஸ்லாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மட்டன் பிரியாணி. இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சது. அன்றைக்கி நாங்கள் பிரியாணி பண்ணுற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. சரி, மட்டன் எடுத்திருந்தாங்க, அதுவும் கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க. சரி, பிரியாணியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வச்சு செஞ்சிட்டோம். இதுக்கு தால்ச்சா கூட நாங்கள் வைக்கலை. இது பச்சடி, வெங்காய பச்சடி போட்டு வச்சுருந்தோம், அப்புறம் எக்கு செஞ்சோம், அவ்வளோதான். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த அரிசி நல்லா இருந்துச்சு. இது லூஸில் விற்கும்ல பாஸ்மதி ரைஸ், அது வாங்கியிருந்தாங்க அத்தா, அதிலே செஞ்சோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு சட்டியில் என்னென்னா பிரியாணி செய்கிறதுக்கும் இன்னொன்றுத்தில் வந்து அந்த அரிசியை வந்து அரைவேக்காடு வேக வைக்கிறதுக்கும் வச்சுருந்தாங்க. இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் இது வந்து மசாலா ஐட்டம், மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, பாதி லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம், தேவையான அளவுக்கு தயிர். வடி பிரியாணி செய்கிறதுனால தண்ணி வச்சுருக்கோம் அடுப்பில். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டைனா சின்ன சின்ன பீஸாக, அப்புறம் ஏலக்காய் ஒன்று ரெண்டு, அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு மூணு, இதுமாரி போட்டு வச்சோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம். எண்ணெய், நெய் இதெல்லாம் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். அது வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். வெங்காயம் கலர் மாறிட்டு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வதங்கணும். இப்போ மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததும் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும் இதை பார்க்குறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் உடனே வந்து நல்லா கிளறணும், இல்லைனா அது வந்து அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் அது பச்சை வாடனாக போகும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னே நல்லா கிளறி விடுங்க, அதுவும் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரியாணியில் வந்து தக்காளி ரொம்ப தெரிகிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. இங்கே அரிசி வேக வச்சுருந்த தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரைவேக்காடு வெந்தால் போதும். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலாவில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் தயிர் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். மட்டன் வேக வச்சது சேர்த்துக்கலாம். நாங்கள் மட்டன் வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே வேக வச்சுட்டோம், மூணு விசில் விட்டோம். மல்லித்தூள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசி வகைக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், மசாலாவுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், பாதி பாதியாக சேர்த்துருக்கோம், ஈக்குவலாக இருக்கும். குக்கரில் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம், அது பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும்.
பிரியாணி அரிசி அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ அதை வந்து வடிச்சுக்கலாம். இப்போ அதை வந்து பிரியாணி மசாலாவில் சேர்த்துடலாம். அரிசி உடையாமல் லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப கிளற வேணாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து தம் போட்டுடலாம். தோசைக்கல் ஏற்கனவே வச்சுருக்க பழைய தோசைக்கல் அது மாதிரிலாம் இருக்கலாம், அதை வச்சு தம் போட்டுடலாம். அது மேலே வெயிட்டுக்கு பாத்திரத்தெல்லாம் நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம், எங்கள் அம்மா அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க. ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கலக்கி அதை தெரித்து விட்ருக்கோம். பிரியாணி நல்லா வெந்துருச்சு, நல்லா வந்திருக்கு. இப்போ அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. உண்மையாகவே பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான மசாலா, ஏன்னா இது குழந்தைங்கலாம் எங்கள் வீட்டில் இருக்காங்க, அதங்கனா நல்லா சாப்பிடணும், அதுக்காக வந்து மசாலா ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம். காரம்னா இருக்காது, நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோலாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் என் வீடியோலாம். வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.